ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ், ரொனால்டோ இவர் தெரியாதவங்க உலகத்துலேயே யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் சொல்லிக்கிட்டேன்னா, கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிராண்டானது தான் இவரோட பேர். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்பால்னு சொன்னோடனே நம்ம ஊர்க்காரங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருதுன்னா ஒன்று மெஸ்ஸி, இன்னொன்று ரொனால்டோ தான். ஃபஸ்ட்டு யாருக்கு யார் ஞாபகம் வருவாங்கன்னு சொல்லிட்டுனா ரொனால்டோ தான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணி எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வருவாங்க. நெக்ஸ்ட் தான் மெஸ்ஸி அவர்கள் ஞாபகம் வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டாகவே மாறி நிற்கிற ரொனால்டோ அவரோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு மனுஷன்தான். கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு வந்த ஒரு பையன் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்தையே போட்டு ஆண்டுகிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். ஸோ ஏன் சொல்லிக்கிட்டேன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600க்கு மேலே மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு கொக்கோ கோலா பாட்டில் நவுத்தி வச்சதுனாலே அந்த ஒரு பிராண்டுக்கே மிகப்பெரிய ஒரு அடி விழுந்துச்சு. அது பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நேற்று வந்து நான் குழந்தை பிறக்கும்போது வந்து ட்வின்ஸுன்னு சொல்லி சொல்லப்படுது அந்த ப்ரெக்னெண்ட்டாக அந்த அவங்களோட ஒய்ஃபுக்கு. ஸோ ட்வின்ஸுன்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருக்குமே எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஒரே மாதிரியே ரெண்டு குழந்தை நம்மளுக்கு பறக்க போகுது ட்வின்ஸுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பொண்ணுன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து இறந்துருச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது அந்த டெலிவரி டைமில் வந்து ஆண் குழந்தை மட்டும் வந்து இறந்துருச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது. மற்றபடி வந்து பெண் குழந்தையும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காங்கன்னு சொல்லி வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொனால்டோ அவர்கள் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போட்டிருக்காரு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து எழுதி வந்து போட்டிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டுனா, இந்த மாதிரி ஆண் குழந்தை ட்வின்ஸுன்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு ட்வின்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண் குழந்தை இறந்துருச்சு, அதாவது ஆண் குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னோன்னே எங்களால் வந்து தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தனிமையாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றோம், அதாவது நாங்கள் தனியாக கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றோம் இந்த ஒரு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. பட் இறந்த அந்த ஒரு குழந்தை எங்களோட தேவதையாகவே இருக்கட்டும், அண்டு எங்களோட நாங்கள் எப்பயுமே அந்த குழந்தைய வந்து நினைப்போம்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு சந்தோஷம் சொல்லி சொல்லலாம். ஒரு பொன் குழந்தை அதுவும் ரொம்ப வந்துன்னா உயிர் தப்பிச்சு எங்களுக்கு வந்தது பெரிய விஷயமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த குழந்தைய இனிமேல் நாங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த குழந்தைய வந்துன்னா சட்டை விடாமல் அந்த குழந்தைய எங்கள் ரொம்ப நல்லா வச்சு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஸோ யாராக இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலுமே வலிங்கிறது ஒன்று தான். ஸோ அதனால தான் மெயினாக இந்த ஒரு வீடியோவே பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ரொனால்டோ அவர்கள் ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்மளால் இப்போ படித்தோம்னா டைம் பத்தாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெரிய பெரிய ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஹைட்டாக எகிரி அடித்ததில் அவரை அடிச்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் ஃபுட்பாலில் வந்து ஆளே கிடையாது. கிட்டத்தட்ட அமெரிக்காவில் ஒரு போட்டியே இருக்குது. அந்த ஒரு இவர் எகிரி அடித்த அந்த ஒரு பால் இவரோட ஹைட்டில் ஒரு போஸ்ட் கம்பத்தை வச்சு அதை எட்டி தொடுங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சில் விட்டு வந்து இது வரைக்கும் அமெரிக்காவில் அந்த நிறைய பேர் காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இவரை வச்சு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் இவர். கிட்டத்தட்ட இவருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு இருக்காங்க. பட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது ஒரு ஹாப்பியான நியூஸாகவே எடுத்துக்கிட்டு ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொனால்டோ அவர்கள் குழந்தை இறந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே, அதாவது தலை அஜித் அவர்கள் சொல்லியிருப்பார், பணக்காரனாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட அல்லாத பணக்காரனும் கிடையாது, ஒரு தடவை கூட சிரிக்காத ஏழையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் இப்போ ரொனால்டோவுக்கும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் வலி ஒன்று தான். ஸோ தட்ஸ் யுவர் டிஃபரன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.